Hi Friends, Welcome back டு மை சேனல் கானான் கிச்சன் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற ரெசிபி பெப்பர் கார்லிக் சிக்கன் அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு breast பீஸ் கொத்தமல்லி இலை சிறிதளவு பூண்டு மூணு பல் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சிறிதளவு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீஸ் சிறிதளவு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல கொத்தமல்லி இலை சிறிதளவு பொடியா நறுக்கிக்கோங்க பூண்டு மூணு பல் பொடியா நறுக்கிக்கோங்க மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை நல்லா தடவிக்கோங்க இப்போ இத மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடான பிறகு சிக்கன் பீஸ் சேர்த்து தீய சிம்ல வச்சு மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்துட்டு சிக்கன் அடுத்த சைடு திருப்பி போட்டு மூடி வச்சிருங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு தடவை பண்ணாலே போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் சிக்கன் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கோங்க சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது சீஸ் கொஞ்சமா துருவி போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு இறக்கிடுங்க சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாம் அப்படின்னா சிக்கன் வெந்த உடனே அப்படியே இறக்கிடலாம் பாருங்க சுவையான பெப்பர் கார்லிக் சிக்கன் ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி